செல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். டெல்டா வைரஸை ஒழிக்கும் ஆற்றலை நாட்டில் செலுத்தப்படும் கோவிட் 19 தடுப்பூசிகள் கொண்டுள்ளன. பள்ளிகள் திறப்பதற்கு முன்னர் மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த வலியுறுத்தல். கோவிட் 19 சுய பரிசோதனை கருவியின் விலை ஆராயப்படுகிறது. நாட்டில் இன்று 20,670 பேர் கோவிட் 19 தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். 260 பேர் அந்த பெருந்தொற்றுக்கு பலியானதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக சிலாங்கூர் 6,606 தொற்று எண்ணிக்கையுடன் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. கோலாலம்பூரில் 2,028 பேரும், கிடாவில் 1,796 பேரும், சபாவில் 1,752 பேரும், ஜொகூரில் 1,425 பேரும் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று 17,655 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். 1,096 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 540 பேருக்கு மூச்சுக்கருவி பொருத்தப்பட்டுள்ளது. மலேசியாவில் செலுத்தப்படும் கோவிட் 19 தடுப்பூசிகள் டெல்டா வகை வைரஸை ஒழிக்கும் ஆற்றலை கொண்டிருக்கின்றன. லபுவானிலும் சரவாக்கிலும் டெல்டா கோவிட் 19 வைரஸ் தாக்கி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கை குறைந்திருப்பதே அதற்கு சான்று என சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் பெரியவர்கள் அனைவரும் ஆகஸ்ட் 31 தடுப்பூசிகளை நிறைவு செய்த பின் அங்கு கோவிட் 19 தொற்று எண்ணிக்கை 50 விழுக்காடு சரியும் என தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் நம்பிக்கை தெரிவித்தார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் மூத்த குடிமக்களுக்கு தடுப்பூசி திட்டத்தை தொடங்கியவுடன் சுங்காய் புலோ மருத்துவமனையில் கோவிட் 19 நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அத்துடன் மேலும் பல சாதகமான சூழலும் தடுப்பூசியினால் உருவாகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். 2021 சுகாதார பராமரிப்பு மாநாட்டில் இயங்கலை வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடலில் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் இவ்விபரங்களை வெளியிட்டார். எதிர்காலத்திலும் நாட்டில் தொற்று நோய்கள் பரவாத வண்ணம் மலேசியாவின் சுகாதார பராமரிப்பு முறை மேம்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் விவரித்தார். ஐக்கிய அரபு சிற்றரசு நன்கொடையாக வழங்கிய 10,00,000 கோவிட் 19 தடுப்பூசிகளை மலேசியா வரவேற்கிறது. தொற்றின் சவாலை சமாளிப்பதற்கும் தடுப்பூசி திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கும் அந்த நன்கொடை நாட்டிற்கு பேருதவியாக இருக்கும் என வெளியுறவு அமைச்சர் டாதோஸ்ரீ ஹிஷாமுடின் துன் ஹுசேன் தெரிவித்தார். பேரரசர், அரசாங்கம் மற்றும் மக்களின் சார்பாக அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷைக் முகமது ஜாயித் அல் நஹ்யானுக்கும் ஐக்கிய அரபு சிற்றரசின் ராணுவ துணைத் தளபதிக்கும் டாதோஸ்ரீ ஹிஷாமுடின் இவ்வேளையில் தமது நன்றியினை புலப்படுத்தினார். அந்நாட்டில் வெளியுறவு அமைச்சர் ஷைக் அப்துல்லா ஜாயித் அல் நஹ்யானுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சருமான அவர் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நன்கொடையின் வழி மலேசியாவுக்கும் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கும் இடையிலான ஒத்துழைப்பும் நல்லுறவும் மேலும் வலுவடைந்துள்ளது. முன்னதாக கடந்த மார்ச் மாதம் ஐக்கிய அரபு சிற்றரசு மலேசியாவுக்கு 20,000 ஆர்டிபிசிஆர் கோவிட் 19 பரிசோதனை கருவிகளை வழங்கியதை டாதோஸ்ரீ ஹிஷாமுடின் சுட்டிக்காட்டினார். செப்டம்பர் 1 திறக்க அட்டவணை இடப்பட்டிருக்கும் பள்ளி தவணைக்குள் 12 முதல் 17 வயது வரைக்குமான மாணவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும். நாட்டில் கோவிட் 19 தொற்று பரவலும் அதனால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாதோஸ்ரீ ரீனா முகமது ஹாரூன் அவ்வாறு வலியுறுத்தினார்.
ஆகையால் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு விரைந்து தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மாணவர்களும் கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காவதில் இருந்து தப்ப முடியாது. எனவே பெரியவர்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் முடிவுற்றதும் இளையோர், குறிப்பாக 12 முதல் 17 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும். சிஐடிஎஃப் கோவிட்-19 நோய் எதிர்ப்பாற்றல் மீதான சிறப்பு பணிக்குழு வல்லுநர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப முடிவெடுத்து அதனை கட்டம் கட்டமாக அமல்படுத்துவார்கள் என்ற எதிர்பார்ப்பை டத்துஸ்ரீ ரீனா வெளியிட்டார். கல்வி அமைச்சின் ஒத்துழைப்புடன் பள்ளி திறக்கப்படுவதற்கு முன் அல்லது திறக்கப்பட்டதும் அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும். 12 முதல் 17 வயதுக்கு உட்பட்ட 13 வயது இளையோருக்கும் சிறாருக்கும் செப்டம்பர் 15 தேதியிலிருந்து கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தப்படும் என சுகாதார தலைமை இயக்குநர் தந்திரி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா நேற்று அறிவித்திருந்தார். இவ்வேளையில் நாட்டில் குறைந்தது 150,000 கர்ப்பிணிகள் இன்னும் கோவிட்-19 தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாமல் உள்ளனர். கர்ப்பிணிகள் தொற்றுக்கு ஆளாக அதிக சாத்தியம் உள்ளதால் அவர்களுக்கு விரைந்து தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என டத்துஸ்ரீ ரீனா கூறினார். இதுவரை நாட்டில் உள்ள கர்ப்பிணிகளில் 60% தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளனர். இதனிடையே மூவேக் நடமாடும் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தில் நாடு முழுவதும் 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் பயன் அடைந்துள்ளனர். அவர்களில் 2,01,288 பேர் முதல் மருந்தளவையும் 99,418 பேர் இரண்டாம் மருந்தளவையும் பெற்றதாக ஒருமைப்பாட்டு அமைச்சர் டது ஹலிமா முகமது சடிக் தெரிவித்தார். மூவேக் திட்டத்துக்காக மாற்றி அமைக்கப்பட்ட 25 பேருந்துகள் எல்லா மாநிலங்களுக்கும் குறிப்பாக புறநகர் பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இம்மாதம் மேலும் 10 லட்சத்திற்கும் கூடுதலாக தடுப்பூசிகளை பெற கட்டம் கட்டமாக பெற உள்ளது. இதுவரை பெறப்பட்ட தடுப்பூசிகளை விட அது கூடுதலாகும் என மாநில மந்திரி பசார் டத்து சாரணி முகமது கூறினார். மாநில மக்களில் 40% தடுப்பூசியை நிறைவு செய்தால் அடுத்த மாதம் பேரா தேசிய மீட்சி திட்டத்தின் 3 கட்டத்துக்குள் நுழையக்கூடும் என டத்து சாரணி நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிலையில் கடா பலிங் உலு லெகோங்கில் உள்ள பூர்வக்குடி மக்களுக்கு தடுப்பூசி குறித்த நம்பிக்கையை ஏற்படுத்த தமக்கு 2 பிடித்ததாக கூறுகிறார் ரசாலி குலேம். சமூக வலைதளங்களில் பகிரப்படும் பொய் தகவல்களால் அவர்களில் பலர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தயக்கம் காட்டியதாக கம்போங் லூபோ லெகோங்கில் உள்ள பூர்வக்குடிகளின் தலைவருமான ரசாலி குலேம் கூறினார். தடுப்பூசியின் அவசியத்தை விளக்கிய பின்னர் அவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள சம்மதித்துள்ளனர். இதனிடையே நாட்டு மக்கள் தொகையில் 31.1% அல்லது 1,01,449,199 பேர் 2 கோவிட்-19 தடுப்பூசிகளை நிறைவு செய்துள்ளனர். 1,67,07,566 பேர் முதல் மருந்தளவு தடுப்பூசியை பெற்றுள்ளனர். தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 2,68,51,765 மருந்தளவு கோவிட்-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள பெரியவர்களில் 71.4% முதல் மருந்தளவையும் 43.3% 2 பெற்றுள்ளனர். நேற்று நாடு முழுவதும் 4,62,860 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டன. அவர்களில் 1,62,182 பேர் முதல் மருந்தளவையும் 3,600 பேர் 2 மருந்தளவையும் பெற்றனர். ஜுகூரில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி மாநில தீயணைப்பு மீட்புப் படையைச் சேர்ந்த 36 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் கோவிட-19 தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே காலகட்டத்தில் நெருங்கிய தொடர்பில் இருந்த 587 அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். தற்போது ஜொகூர் தீயணைப்பு மீட்புப் படை வீரர்கள் 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அதன் இயக்குநர் டத்து யஹாயா மடிஸ் தெரிவித்தார். கோவிட-19 தொற்றால் பாதிக்கப்பட்ட தீயணைப்பு மீட்புப் படையினர் பெரும்பாலானோர் அறிகுறியற்ற அல்லது மிதமான அறிகுறியுள்ள முதல் வகை தொற்றுக்கே இலக்கானார்கள். முன்னதாக ஜொகூர் ஸ்கூடாயில் மாநில தீயணைப்பு மீட்புப் படை, மாநில சுகாதாரத்துறை ஆகியவற்றின் ஒத்துழைப்பில் செயல்படும் நடமாடும் தடுப்பூசி மையத்தை பார்வையிட்ட டத்து யஹாயா மடிஸ் செய்தியாளர்களிடம் பேசினார்.
கோவிட்-19 சுய பரிசோதனை கருவியின் விலை மற்றும் செலவு குறித்து உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகார அமைச்சு ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். பயணீட்டாளர்களுக்கு சுமையை ஏற்படுத்தாமல் நியாயமான சில்லறை விலையை நிர்ணயிக்க சுகாதார அமைச்சின் ஒத்துழைப்பும் இதில் நாடப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். கோவிட்-19 சுய பரிசோதனை கருவியை விற்க உரிமம் பெற்றிருக்கும் நிறுவனங்களுக்கு போதுமான கருவிகளை விநியோகிப்பது, அதன் விலை, செலவு ஆகிய அம்சங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். விநியோகிப்பு மற்றும் மருந்தகம், கிளினிக்குகள் போன்ற சில்லறை வணிகம் வரைக்குமான கையிருப்பு ஆகியவையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் அக்கருவி பயணீட்டாளர்களின் தேவைகளில் ஒன்றாக அமைந்துவிட்டது என்பதை அமைச்சர் மறுக்கவில்லை. அதே சமயம் சந்தைகளில் விற்கப்படும் அக்கருவி கருவியை வாங்கும்போது பயணீட்டாளர்கள் அதிக கவனத்துடன் இருக்குமாறு உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகார அமைச்சு வலியுறுத்துகிறது. அறிக்கை ஒன்றின் வாயிலாக டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி அதனை தெரிவித்தார். ஐவர்மெக்டின் மாத்திரையுடன் தொடர்புடைய இரு ஆரோக்கிய சீர்கேட்டு சம்பவங்கள் தேசிய நச்சு மையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் விற்க ஒப்புதல் அளிக்கப்படாத அம்மருந்தை 35 வயது ஆடவரும் முதியோர் ஒருவரும் உட்கொண்டதாக சுகாதார அமைச்சு முகநூலில் பதிவேற்றம் செய்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. முதலாம் நபர் ஒரு ஐவர்மெக்டின் மாத்திரையை உண்டதால் 5 நாட்கள் வரையில் மூச்சுத்திணறலுக்கு ஆளாகியுள்ளார். முதியோர் 15 ஐவர்மெக்டின் மாத்திரைகளை ஒரு சேர உட்கொண்டதாக அறியப்படுகிறது. அதனால் அவர் மயக்கமுற்றதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கோவிட்-19 தொற்றை குணப்படுத்தக்கூடிய அல்லது தடுக்கக்கூடிய மருந்தாக நாட்டில் ஐவர்மெக்டின் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை. துல்லியமாக ஆராயாமல் அம்மருந்தை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் என அமைச்சு எச்சரிக்கின்றது. குறிப்பாக ஒருவர் அதனை உட்கொள்வதால் வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி, தலைவலி போன்ற உபாதைகளுக்கு இலக்காகலாம். சபாவின் 8 பகுதிகளிலும் பஹாங்கின் ஒரு பகுதியிலும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை விதிக்கப்படுகிறது. அந்த ஆணை நாளை மறுநாள் தொடங்கி ஆகஸ்ட் 29 வரை நடப்பில் இருக்கும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ ஹிஷாமுடின் துன் ஹுசேன் தெரிவித்தார். அதேவேளையில் பஹாங் கேமரன் மலையில் உள்ள தரிசு பூர்வக்குடி கிராமத்திலும் PKPD பிறப்பிக்கப்படுகிறது. ஸ்லாங்கோர் கோத்தடமன்சரா PJU 5 உள்ள குகுசன்ஸ் மராக்கில் அந்த ஆணை இன்றுடன் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் SOP விதிகளை மீறியதற்காக நேற்று 149 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்ட வேளை 60 தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். விதிகளை மீறிய 96 வளாகங்களை மூட உத்தரவிடப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டின் முதன்மை சுற்றுலா தீவுகளில் இம்மாத இறுதிக்குள் சமூக நோய் எதிர்ப்பு ஆற்றல் எட்டப்படும். செப்டம்பர் தொடக்கத்தில் அவை சுற்றுலா நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படலாம் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நன்சி சுக்ரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். லங்காவி, பங்கூர், ரெடாங், தியோமான், பர்ஹந்தியான் ஆகிய தீவுகளில் சுற்றுலா நடவடிக்கைகளை முடுக்கிவிட அரசாங்கம் ஆயத்தமாகி வருகிறது. ஆயினும் நடப்பு சூழலை கருத்தில் கொண்டு அங்கு நடைமுறைப்படுத்தப்படும் SOP விதிகள் பற்றி அரசாங்கம் முடிவெடுக்கும் என அமைச்சர் கோடி காட்டினார். கோவிட-19 தொற்று பரவல் காரணமாக மீண்டும் அந்த சுற்றுலா தலங்கள் மூடப்படாதிருப்பது உறுதி செய்யப்படும். எனவே சுற்றுலாத்துறைக்கான SOP விதிகளை அமைச்சு வரைந்து வருவதாக அவர் கூறினார். சுற்றுலா நடவடிக்கைகளை தொடங்க ஆயத்தமாகுமாறு துறைசார் சங்கங்களுடன் நடத்தப்பட்ட மெய்நிகர் கூட்டத்தில் தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் டத்துஸ்ரீ நான்சி அறிக்கையில் குறிப்பிட்டார். LPB பான்போர்னியோ நெடுஞ்சாலை திட்டம் அடுத்த ஆண்டுக்குள் நிறைவடையும் என பொதுப்பணி அமைச்சு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கோவிட-19 தொற்று காலம் பெரும் சவாலாக இருந்தாலும் கட்டுமான பணியில் காணப்படும் அண்மைய நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்.
1,600 கோடி ரிங்கிட் பொருட்செலவில் மேற்கொள்ளப்படும் எல்பிபி திட்டத்தின் கட்டுமான பணிகள் 70 விழுக்காட்டை எட்டியுள்ளன. நியாபாவ் பாக்கோன் மற்றும் தல்லோ மெலானோ ஆகிய இரு சந்திப்புகளின் கட்டுமானங்கள் முழுமை பெற்றுவிட்டன. பணி ஒப்பந்த குத்தகை வாயிலாக நியமிக்கப்பட்ட நிறுவனம் அத்திட்டத்தை இவ்வாண்டுக்குள் முடிக்க தொடக்கத்தில் இலக்கு நிர்ணயித்தது. ஆனால் 14வது பொது தேர்தலில் நடந்த ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து திட்டத்தை முழுமையாக ஒப்படைக்க பொறுப்பேற்றுக் கொண்ட பங்காளி நிறுவனத்தின் ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு வழக்கமான ஒப்பந்தமாக மாற்றப்பட்டது. அதில் சில மாற்றங்களை செய்ய அத்திட்டத்தின் காலவரை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டது. நியமிக்கப்பட்ட குத்தகையாளருடனான புதிய ஒப்பந்தமும் அதில் அடங்கும். இவ்வேளையில் குத்தகையாளர் தரப்பு எதிர்நோக்கும் தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறினார். 2021 தேசிய தினமும் மலேசிய தினமும் மீண்டும் புத்தியல்பில் கொண்டாடப்படவிருக்கின்றன. அதிநவீன இலக்கவியல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாறுபட்ட முறையில் அந்த கொண்டாட்டங்கள் அமையும் என தொடர்பு பல்லூடக அமைச்சின் தலைமை செயலாளர் டத்துஸ்ரீ முகமது மென்தேக் தெரிவித்தார். AR தோற்ற மெய்மை, VR மெய்நிகர் நடப்பு ஆகிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்கள் அவரவர் வீட்டிலேயே அவற்றை கொண்டாடலாம் என டத்துஸ்ரீ முகமது மென்தேக் கூறினார். COVID-19 தொற்று பரவலை தடுக்க தேசிய தின கொண்டாட்டத்தில் அழைக்கப்பட்ட பிரமுகர்கள் 48 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதேவேளை இதற்கு முன் 3 மணி நேரம் நடைபெற்ற தேசிய தின பேரணி இம்முறை 50 நிமிடங்களுக்கு குறைக்கப்பட்டிருப்பதாக அவர் விவரித்தார். தொடக்கத்தில் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகளில் 65 விழுக்காடு குறைக்கப்பட்டிருப்பதாகவும் டத்துஸ்ரீ முகமது மென்தேக் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டைப் போலவே பரிவுமிக்க மலேசியா எனும் கருப்பொருளில் இவ்வாண்டு தேசிய தினம் கொண்டாடப்படுகிறது. தேசிய தினம் August 31 புத்ரஜயா தேசிய மாவீரர்கள் சதுக்கத்திலும், மலேசிய நாள் கொண்டாட்டம் September 16 சபா கொத்தகினபலு சபா அனைத்துலக மாநாட்டு மையத்திலும் நடைபெறும். RTM மின்னல் பண்பலையில் ஒளியேறும் ஆனந்த தேன்காற்று நிகழ்ச்சியில் நமக்கு நாமே எனும் அங்கம் புதிதாக இடம்பெறுகிறது. பிறர் வாழ்வில் நம்பிக்கை ஒளி ஏற்றி வாழ்வை அர்த்தமுடையதாக்குவோம் எனும் நோக்கத்தில் சமூக கடப்பாடு நிகழ்ச்சியாக அது ஒளியேற்றப்படுகிறது. நமக்கு நாமே நம்மில் பலரின் வாழ்வில் நம்பிக்கையையும் மாற்றத்தையும் உருவாக்கியிருக்கிறது. வாரத்தின் 7 நாள்களிலும் ஒவ்வொரு நோக்கத்தில் தலைப்புகளில் நமக்கு நாமே நிகழ்ச்சி படைக்கப்படுகிறது. இயலாதோருக்கு உதவுதல், நல்வாழ்வுக்காக இயங்குவோரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுதல், மன இறுக்கத்தை களைதல், மாணவர்களின் கனவுகளை நிறைவேற்றுதல், மருத்துவ உதவிகளை ஏற்பாடு செய்தல், கல்வி உதவி, உணவு உதவி என அந்த நிகழ்ச்சிகளின் வழி சமுதாய நலன் பேணப்படுகிறது. அவற்றுக்கு முத்தாய்ப்பு வைக்கும் வகையில் நேற்று ஒளியேறிய நலம் நலமறிய ஆவல் நிகழ்ச்சியில் மருத்துவ உதவி தேவைப்படும் ஒருவருக்கு விரைந்து நிதி சேர்க்கப்பட்டது. தன்னுடைய 2 கால்களையும் 1 கையையும் இழந்த ஈஸ்வரி செயற்கை கால்கள் கை மின்னியல் சக்கர நாற்காலி வாங்குவதற்கான மருத்துவ செலவிற்கான தொகையை மக்கள் முன்னிலையில் கொண்டு வந்து வைத்தாங்க. அதற்கு பிறகு 14 நாட்களில் ஈஸ்வரி கேட்ட தொகையை விட கூடுதலான தொகையை மக்கள் மனதார அன்பின் கருணையின் சின்னமாக பணமாக ஈஸ்வரி வங்கி கணக்கில் சேர்த்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பிசியோதெரப்பி ஆரம்பிக்கிறோம் அடுத்த வாரம். ஒரு 3 மாதம் காலகட்டம், 3 மாதத்தில் வந்து எனக்கு வந்து அந்த லிம்ஸ் எல்லாம் கையை 2 சேர்ச்சி கால்கள் 1 கை அதை நான் போட்டுட்டு நான் வந்து என்னால் திருப்பி நடக்க முடியும். கண்டிப்பாக இந்த முயற்சியில் வந்து நான் வந்து பின்தங்க மாட்டேன். நான் வந்து இதை வந்து நல்லபடியாக செஞ்சு உங்களை எல்லாருக்கும் நான் வந்து கண்டிப்பாக நின்று காமிப்பேன், நடந்து காமிப்பேன். RTM பொழுதுபோக்கு தளமாக மட்டுமின்றி மக்களுக்கு சரியான தகவல்களை வழங்குவதுடன் அவர்களின் வாழ்க்கையை வளப்படுத்துவதில் உற்ற துணையாகவும் இருக்கிறது என்பதற்கு இத்தகைய நிகழ்ச்சிகள் சான்றாக அமைகின்றன.
டோக்கியோ 2020 பாராலிம்பிக்கில் நாட்டின் தடகள வீரர்கள் 2 அல்லது 3 பதக்கங்களை பெற்றுத் தருவர். எடை தூக்குதல், அம்பைதல், பூப்பந்து ஆகிய பிரிவுகளில் மலேசியா தங்கம் பெறும் எனும் அசைக்க முடியாத நம்பிக்கையில் உள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய தடகள தலைமை பயிற்றுநர் ஆர். ஜெகநாதன். கோவிட்-19 தொற்று காரணமாக தேசிய பாராலிம்பிக் வீரர்கள் அனைத்துலக போட்டிகளில் கலந்து கொள்ளவில்லை. அதனால் இப்போட்டியில் வெற்றி பெற அவர்கள் முற்பாதைகளை கடக்க வேண்டியிருக்கும் என ஆர். ஜெகநாதன் கூறினார். பாராலிம்பிக்கில் தேசிய வீரர்கள் புதிய ஒலிம்பிக் சாதனையையும் படைப்பர் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 36 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் ரிட்வான் புசியும், F20 குண்டு எறிதலில் ஜியா ஜொல்கிஃப்லியும், T20 நீளம் தாண்டும் பிரிவில் அப்துல் லத்தீப் ரோம்லியும் நாட்டை பிரதிநிதிப்பர். T13 நீளம் தாண்டும் பிரிவில் வோங் கார்கியும், T20 400 மீட்டர் தடகள பிரிவில் சிதி நூர் இஷாவும் களம் காண்பர். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்தாட்டம் புதிய பருவத்தை தோல்வியுடன் தொடங்கியது ஆர்சனல். இன்று அதிகாலையில் தொடங்கிய புதிய பருவத்திற்கான தொடக்க ஆட்டத்தில் அவனி பிராண்ட்ஃபர்ட்டை அதன் சொந்த அரங்கில் சந்தித்தது. பிராண்ட்ஃபர்ட் 2-0 என ஆர்சனலை வீழ்த்தி அரங்கில் நிரம்பியிருந்த ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது. உபசரணை அணிக்கான கோல்களை முற்பாதியில் செர்கி கனோசும் பிற்பாதியில் கிறிஸ்டியன் நொர்காட்டும் புகுத்தினர். 74 ஆண்டுகளில் உள்ளூர் முதன்மை லீக்கை வெற்றிகரமாக அவனி தொடங்கியிருப்பது இதுவே முதல் முறையாகும். ரியல் மேட்ரிட் கார்பந்து அணி பிரெஞ்சு தாக்குதல் நட்சத்திரம் கிளியான் எம்பாப்பேக்கு தூண்டில் போடுமா என்பது குறித்து கருத்துரைக்க மறுத்துவிட்டார் அதன் நிர்வாகி கார்லோ அன்செலோட்டி. மாறாக அந்த ஸ்பெயினிய அணி மிளிரக்கூடிய இளம் ஆட்டக்காரர்கள் இன்னும் அதிகமானோர் கொண்டிருப்பதாக அன்செலோட்டி கூறினார். உலக கிண்ண வெற்றியாளருமான எம்பாப்பே PSG பாரிஸ் செயின்ட் ஜெர்மேன் அணியுடன் நடப்பில் கொண்டிருக்கும் ஒப்பந்தம் அடுத்த ஆண்டில் நிறைவுறுகிறது. அர்ஜென்டினா நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி வரவால் PSG-யில் தமது முக்கியத்துவம் குறையக்கூடும் என்பதால் புதிய ஒப்பந்தத்தில் எம்பாப்பே இன்னும் கையெழுத்திடவில்லை. குரலும் விளக்கமும் குரல் 682 அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரை பார்க்கு இன்றியமையாத 3 தூது செல்வோர் 3 பண்புகளை முக்கியமாக கொண்டிருக்க வேண்டும். அவை அன்பு, அறிவு, ஆராய்ந்து பேசும் சொல்வன்மை என்றார் வள்ளுவ பேராசான். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. கோவிட்-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.